நான் இப்போ உங்களுக்கு மில்கி மஷ்ரூம் எப்படி கட் பண்ண போறதுன்னு காமிக்கிறேன். ஏனா மத்த வெஜிடபிள்ஸ்லாம் நீங்க டிஃபரண்ட் டிஃபரண்டா கட் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் மஷ்ரூமுக்கும் ஒரு கட்டிங் மெத்தட் இருக்கு. ஏனா ஒவ்வொரு மஷ்ரூமும் வந்து இப்போ பட்டன் மஷ்ரூம் இருக்கு, ஆயிஸ்டர் இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து கட்டிங் ப்ரொசீஜர் மாறும். அது மாதிரி தான் வெஜிடபிள்ஸ்க்கும் மாறுது. ஏன்னா அதை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து குக்கிங் நல்லா வரும். வீட்டில் இருக்கிற தாய்மார்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நான் இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இதை எந்த முறையில் நீங்கள் கட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக சமைக்கலான்றது தான் விஷயம். இந்த கேப் வந்து எப்போவுமே சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இது எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து இதை ஃபுல்லாத்தையும் சாப் பண்ணிட்ட அப்புறம் தண்ணியில் போடுறது, வாஷ் பண்ணுறதுக்கு, ஊற வைக்கிறதுன்னு பண்ணாதீங்க. ஏன்னா இது அந்த மாதிரி ஐட்டம் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டமில் எப்போவுமே எல்லா காய்கறியும் வந்து கீழே வந்து ஸ்ட்ரென்த்தாக நிற்கிறதுக்கு ஹார்ட் பொசிஷனாக இருக்கும். இது ஹார்ட் போர்ஷனாக இருக்கும். அந்த ஹார்ட் போர்ஷனையும் எடுத்துடுறோம். இந்த ஸ்டெம்மு பார்த்தீங்கன்னா எடிபிள் தான், டேஸ்ட்டாகவே இருக்கும். இது மேலே இருக்கிறது இந்த கேரட் எப்படி ஒரு ஹார்ட் பாயிண்ட்டை வந்து உங்களுக்கு மேலே ஜென்ரேட் பண்ணதோ அதே மாதிரி தான் இதுவும் மேலே வந்து ஹார்ட் ஆகிடும். அது ஹார்ட் ஆகிறதே எதுக்குன்னா உள்ளே இருக்கிற ஃப்ரெஷ்ஷை வந்து ப்ரொடெக்ட் பண்ண தான். ஸோ நம்ம இந்த மாதிரி மேலே இருக்கிறத வந்து மைல்டாக வந்து பீல் அவுட் பண்ணிடணும். இது மாதிரி நீங்கள் பீல் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு உள்ளே இருக்கிறத ஒரு குறிப்பிட்ட இதுவாக நீங்கள் ஃபஸ்ட்டு க்ராஸ் கட்டிங் போட்டுக்கோங்க. க்ராஸ் கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பீஸில் போட்டால் கரெக்டாக இருக்கும். இது மாதிரி போட்டுட்டு நீங்கள் தயவுசெய்து தண்ணியில் போடாதீங்க. ஏன்னா இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது மேலே எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. இதை நேராக வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயில் சார்ட் பண்ணிக்கோங்க. சார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸில் சமைச்சி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அது போக நீங்கள் வேறு எதனா தண்ணியில் போட்டுட்டாலோ இல்லை வேக வச்சு எடுத்துகிட்டு சமைக்கலான்னு பார்த்தாலோ எதனா சம்திங் வந்து டேஸ்ட் மாறும். ஸோ இது நியூட்ரிஷன் அதிகம். மில்கி மஷ்ரூம் ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த மில்கில் இருக்கிற ஒரு சத்து மாதிரி இதில் கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஹை லெவலில் இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. ஃபைபர் தான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபுட்டு வந்து எவ்வளோ மோசமாக இருக்குது கடையில், இப்போ நான் நிறைய எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறாங்க எல்லாம் உங்களுக்கே தெரியும். ஜென்ரேஷன் மாற மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஃபைபர் வந்து ரொம்ப அதிகம். நம்மளோட இன்டெஸ்டைனை நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கும். தேங்க்யூ ஸோ மச்.